ரவி, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முன்னாடியே நல்லா யோசனை பண்ணிருக்கணும். சீதா மனசை எப்படியாவது மாத்தணுன்றதுக்காக தான் நான் குடிச்சவன் மாதிரி அப்படி நடிச்சேன். அந்த நல்ல பொண்ணோட வாழ்க்கை என்னால நாசமாயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. ரவி, சீதா ஊம பொண்ணுதான், ஆனா உயர்வான எண்ணம் உள்ளவ. அவ உண்மையிலேயே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டா இனிமே உயிரே போனாலும் அவன் மனசை மாத்த முடியாது. அதை நினைக்கும் போதான் எனக்கு வேதனையா இருக்கு. எரிமலை ஆயிட்ட என் வாழ்க்கையில அந்த பூவும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாது. ஏன் எப்பவும் கெட்டதாவே நினைக்கிற? நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட இரு. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம்? இரும்பான என் இதயம் கூட சீதாவை நினைக்கும் போது இழகிடுது. அவ கையை நான் பிடிச்சப்ப எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா, என்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருப்பா. பாத்தியா, உன்னை அறியாமலே உன் மனசு சீதாவை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையே நீயாவே அழிச்சுக்க பாக்குற. அஸ்தமனமாக போற என்னோட சேர்ந்து அவ வாழ்க்கை இருண்டு போக கூடாது என்னதான். ஆலயத்தை அடைய முடியாத மனசு அதனுடைய நிழல்லையாவது அமைதி காணட்டும். ஆண்டவன் உனக்கு நல்ல வழி காட்டுவான். மனசு சரியில்லை, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போறேன்? சீக்கிரமா வந்துடுறேன். இது உனக்கு நல்லதில்லை. நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நான் நல்லது பண்ணலனாலும் கெடுதல் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மறந்துடு சீதா, நான் சொல்றத கேளு. என் வாழ்க்கை நிரந்தரம் இல்ல.